legends are made, they are not born. ஆமாங்க, அப்படி ஒரு லெஜண்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கேஷ் ஆன் கேஷ் தாட்ஸ். ஸ்ரீபதி பண்டித ராத்துலு பாலசுப்ரமணியம், ஆமாங்க, நம்ம எஸ்பிபி, அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, June 4, 1946 நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்தார். அவரோட கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பிரதர், அஞ்சு சிஸ்டர். அவங்க அப்பா பேர் எஸ்பி சாம்பமூர்த்தி, அவங்க அம்மா பேர் சகுந்தலா அம்மா. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஹரிகதா அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார், ஸ்டேஜ் ஆக்டிங்லாம் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எஸ்பிபிக்கு வந்து மியூசிக்னா அவ்வளோ இஷ்டம். சின்ன வயசுலேயே வந்து மியூசிக் படிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிட்டாரு, நோட்ஸ்லாம் படிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி லைஃப்பில் மியூசிக்கும் கற்றுக்கிட்டாரு. அண்ட் இப்படி இருந்துகிட்டே இருக்கிறப்போ அவரை வந்து இன்ஜினியரிங் காலேஜில், JNTU இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து இன்ஜினியரிங்க்கு சேர்த்து விட்டாங்க. அவர் அங்கே அங்கே படிச்சுட்டு இருக்கிறப்போ டைஃபாய்டு வந்து அந்த காலேஜ்லேருந்தும் ட்ராப் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு மூவ் ஆகிட்டு சென்னையில் வந்து ஒரு இன்ஜினியரிங் இதில் அசோசியேட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அங்கே படிச்சுட்டு இருந்தார். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காலேஜில் மியூசிக் காம்படிஷன் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ப்ரைஸ்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவரோட ஏர்லி லைஃப்பில் வந்து மியூசிக் அண்ட் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றது இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பிபி அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1964 எஸ்பி கோதண்டபாணி அப்புறம் கண்டசாலா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மியூசிக் தெலுங்கு அசோசியேஷன் சென்னையில் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி அவர் ஆர்கெஸ்ட்ராலேருந்து போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வின் பண்ணி அதில் எஸ்பிபியை வந்து பெஸ்ட் மேல் சிங்கர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அதுதாங்க அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் December 15, 1966 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கு ஒரு தெலுங்கு படத்தில் ஸ்ரீ 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 மரியாத ராமண்ணா அவரோட மியூசிக் டைரக்ஷனில் பாடுறாரு. அதுலேருந்து கரெக்டாக ஒரு 8 நாளில் அடுத்த ஒரு மியூசிக் கன்னடா படத்தில் பாடுறாரு. இதுதான் அவருக்கு வந்து கிடைச்ச ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழில் அவரோட ஃபஸ்ட்டு சாங் வந்து பார்த்திங்கன்னா, அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ஹோட்டல் ரம்பா அப்படின்ற மூவியில் MSV சார் அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் கொடுத்தார் அவருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சாங் வெளியிலே வரல, 1960 பாட ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறம் 2020 வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. 5 டிகேட் அவரோட மியூசிக் ஜேர்னி வந்து 5 டிகேடாக வந்து போயிட்டே இருந்தது. எஸ்பிபி அவரோட ஏர்லி ஏஜ்லாம் பார்த்தோம், அவரோட கரியர் எப்படி பிகின் ஆச்சுன்னெலாம் பார்த்தோம். அடுத்து வந்து அவரை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். 40,000+ சாங்ஸ் பாடி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவரோட பேரை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாட்டு பாடி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிக்கல. ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி மட்டும்தான் அதில் இருக்கார். அது மட்டும் கிடையாதுங்க, உபேந்திரகுமார் அப்படின்ற ஒரு கம்போசருக்காக ஒரே நாளில் கன்னடாவில் வந்து Morning 9 to Evening 9 வரைக்கும் 21 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து 19 சாங்ஸு, ஹிந்தியில் வந்து 16 சாங்ஸு ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி பற்றியும் இளையராஜா பற்றியும் எல்லாருக்கும் தெரியும், அவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் உலகம் பூரா தெரியும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது, அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, அதை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. எஸ்பிபி இளையராஜா கங்கை அம்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா எஸ்பிபி தலைமையில் வச்சுருந்தாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து இளையராஜா அவர் மியூசிக் டைரக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு மியூசிக்லாம் எல்லா வில்லேஜும் போயிட்டு மியூசிக்லாம் பாடி அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. அப்படி தான் வந்து எஸ்பிபி அண்ட் இளையராஜாவோட நட்பு வந்து ஆரம்பிச்சது.
எஸ்பிபி அவரோட சாங்ஸ் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள தொட்டிருக்கோம். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் இது என்ன அப்படின்னா, நானும் அப்பாவும், அப்பா இப்போ எங்களோட இல்லை, பட் நானும் அப்பாவும் வந்து எஸ்பிபி சாங்ஸை நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் நைட்டு கேட்போம், அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அந்த இது வந்து லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். எஸ்பிபி சார் வந்து செப்டம்பர் 25, 2020 இறந்துட்டார், நம்மளோட இல்லை. பட் ஆனால் அவர் பாடின 40,000+ சாங்ஸ் நம்மளோட இருக்குது. என்னை தொட்ட ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் நடந்திருக்கும், உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பர்சனல் விஷயம் இருந்திருக்கும், அது என்ன அப்படின்னு கமெண்டில் இது போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிபி சாருக்கு இது ஒரு ட்ரிபியூட். தேங்க்யூ எஸ்பிபி சார். உங்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெள்ளிலவே.